ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல் கிளாஸ் லைக். இது கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ. இது டே டூ, க்வெஷ்சன் பேப்பர் ஒன், பார்ட் டூ, க்வெஷ்சன்ஸ் 11 to 20. ஓகே, ஸோ 11th க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுல் விரிவாக்கம் எழுதுக. எக்ஸ்பேண்ட் த டேர்ம் அமுல். ஸோ அமுல் அப்படின்னா ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட். இது முக்கியமான க்வெஸ்சன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுல் அப்படின்றதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட். அண்ட் இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. அண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஆனந்த் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல. ஓகேவா? ஸோ இது வந்து கேட்பாங்க, அமுல் ஸ்டார்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லியும் க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அமுல் அப்படின்னா என்ன, எங்கே ஆரம்பித்தாங்க, இந்த வருஷம் அப்படின்றது தான். ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஆனந்த் சிட்டி, குஜராத்தில் இருக்கிற ஆனந்த் சிட்டியில் ஆரம்பித்தாங்க. எந்த வருஷம்னா 1946. ஓகேவா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 12. ஒரு கூட்டுறவு சட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை டேஷ் அவர்களின் பொறுப்பில் உள்ளது. அதாவது அ ப்ரமோஷன் அண்ட் பெர்பியூட்டேஷன் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் வெஸ்டட் வித் டேஷ் இன் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ப்ரமோஷன்ஸ் அந்த பெர்பியூட்டேஷன், அதாவது நிரந்தரம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது வந்து யாரோட இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இதில் தான் இருக்கும். ஓகேவா? அவங்க தான் வந்து ஒரு சொசைட்டியோட ப்ரமோஷன்ஸ் அண்ட் இது எல்லாமே செய்கிறது அவங்க தான். ஓகே, ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 13. ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர், அதாவது ஹூ இஸ் த கஸ்டோரியன் ஆஃப் த மினிட் புக்ஸ் ஆஃப் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் யார், ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி தான் வந்து மினிட் புக்கோட கஸ்டோடியன் அப்படின்வாங்க. ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற மினிட் புக்கோட கஸ்டோடியன் யாருன்னா செக்ரட்டரி தான். ஆக்சுவலி இந்த புக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன முன்னாடி செட்டில் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் பாடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்ஸோட ரெக்கார்டிங்ஸ், அப்புறம் வேறு ஏதாவது கமிட்டீஸோ இல்லை சப்கமிட்டிஸோ இந்த சொசைட்டியில் வேறு என்ன ஏதாச்சும் ஒரு கமிட்டி சப்கமிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து இந்த மினிட் புக்ஸ். ஸோ இந்த மினிட் புக்ஸோட கஸ்டோடியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. ஓகேவா? ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் 14th க்வெஸ்சன். எஸ்டிசிசிஎஸ்ஸின் விரிவாக்கத்தை எழுதுக, அதாவது அப்ரிவேட்டிவ் டேர்ம் எஸ்டிசிசிஎஸ். ஸோ எஸ்டிசிசிஎஸ் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் ரொம்ப முக்கியம் எக்ஸ்பென்ஷனில், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னுவோம். அது வந்து ஒரு 3-tier ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் கம்ப்ரைசஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு 3 டயர், ஒரு 3 லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் லெவல், அதாவது வில்லேஜ் லெவல், அதுதான் வந்து நம்மளோட பேக்ஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. நெக்ஸ்ட்டு வந்து மீடியட், அதாவது இன்டர்மீடியட் லெவல், அது வந்து நம்மளோட சிசிபி சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதெல்லாம். அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறது டாப் லெவல், அது ஸ்டேட் லெவல்னு சொல்லுவோம், அப்பெக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இவங்க எல்லோரும். இந்த 3 tiers இருக்குல்ல, 3 tiersனா 3, வில்லேஜ் லெவல், மீடியட், இன்டர்மீடியட் லெவல், ஸ்டேட் லெவல். ஸோ இதை வந்து இல்லைன்னா வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்னுவாங்க, இல்லை வில்லேஜ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்பெக்ஸ் லெவல், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த 3 tiersாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபன். இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 15. இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்பொழுது இயற்றப்பட்டது, அதாவது வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் லா ஆஃப் இந்தியா வாஸ் எனாக்டட் பை த பிரிட்டிஷ். நமக்கு எப்படி க்வெஸ்சனை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் லா என்ன எப்போ அப்படின்னு. நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றதும்
1904 அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் இங்கேயும் 1904 கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது. இங்கே கொஸ்டினை வந்து எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அங்கே வந்து எப்படி கேட்டான் அப்படின்னா, வென் வாஸ் த ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்டட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து 1904 ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஆக்ட் அப்படின்றதையும் சேர்த்து பார்த்தோம், எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்கானா, அந்த ஆக்டோட பேர் கேட்டிருக்கான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 1904 25 மார்ச்ல கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டான். ஓகேவா? அண்ட் இன்னொரு க்வெஸ்சனும் நம்ம நேத்தி பார்ட் ஒன்ல பார்த்தோம், அதாவது வென் வாஸ் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் பாஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வந்து 1912, 1904 கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதுதான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரியே வந்துருச்சு. ஓகேவா? ஃபைன், இப்போது க்வெஸ்சன் 15 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 16, நிர்வாக கொள்கையின் தந்தை யார், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போயிடலாம். கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி பார்க்கர் ஃபோலட், ஆப்ஷன் பி வந்து லினியன் கில்பர்ட், ஆப்ஷன் சி ஹென்ரி ஃபயோல், ஆப்ஷன் டி எல்டன் மயோ. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் தான். எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. மேரி பார்க்கர் வந்து ஒரு தியரி, மேனேஜ்மெண்ட் தியரி மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு தான். இதை நம்ம படித்து தான் ஆகணும், இதுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதில் ஃபாதர் யார், மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர் யார், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபாதர் யார்னா ஹென்ரி ஃபயோல் தான், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாதர். ஓகேவா? ஃபைன், இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 17, நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை, மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர். ஸோ இது ரெண்டும் வேறு வேறையா, இல்லை ஒன்றா, இல்லை கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் வேறு அப்படின்ற மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியும், அதாவது நமக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னு தெரியும், மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியும். இப்போ கேட்டிருக்கிற க்வெஸ்சனுக்கு நம்ம எது எடுக்கணும் அப்படின்றதான் யோசிப்போம். ஸோ ஒன்றுமே இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், இது இது பண்ணணும், அது இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு, அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டு கொடுக்கறதோ, இல்லை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கும். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ ஒரு பிளானை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது அட்மினிஸ்ட்ரேஷன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, பார்ஷியலி சேம் பார்ஷியலி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபைனல் கோல் என்ன, கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைனல் கோல். அந்த அச்சீவ் பண்ணுறதே இவங்க வந்து பிளான்ஸ் க்ரியேட் பண்ணி தருவாங்க, இவங்க க்ரியேட் பண்ண ப்ராசஸை, க்ரியேட் பண்ண பிளான்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் பார்ஷியலி சேம் அண்ட் பார்ஷியலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஓகேவா? ஃபைன், இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 18, சந்தையீடுகை கூட்டுறவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு, அதாவது லிங்கிங் ஆஃப் கிரெடிட் வித் அ மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இதுவும் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு போகலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் கோஆர்டினேஷன், ஆப்ஷன் பி ஹரிசோண்டல் கோஆர்டினேஷன், ஆப்ஷன் சி கோஆர்டினேஷன் வித் யூனியன், ஆப்ஷன் டி கோஆர்டினேஷன் வித் ஃபெடரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் கோஆர்டினேஷன். வெர்டிக்கல் அப்படின்னாலே தெரியும், அதாவது ஒரு டாப் டு பாட்டம் அந்த மாதிரி மேலேருந்து கீழே அப்படின்னு வர்றது தான் வந்து வெர்டிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்வாங்க. இங்கே நமக்கு விஷயம் என்ன கேட்டிருக்கான், ஒரு கிரெடிட்டையும் மார்க்கெட்டையும் லிங்க் பண்ணுறது, இப்போ ஒரு கிரெடிட் இருக்குது, மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் வெர்டிக்கல்னால் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கணும், நமக்கு கிரெடிட் மேலே மார்க்கெட்டிங் கீழே, இல்லை மார்க்கெட்டிங் மேலே கிரெடிட் கீழே அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் அப்போ இந்த வெர்டிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வராது. ஃபைன், இப்போது நெக்ஸ்ட் ஹரிசோண்டல் கோஆர்டினேஷன். ஹரிசோண்டல் கோஆர்டினேஷன்னா ஒரே லெவல், அதாவது ஒரு லெஃப்ட் டு ரைட் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹரிசோண்டல் கோஆர்டினேஷன் மேபி வரலாம், ஏன்னா கிரெடிட்ன்றது ஒரு
இப்போ கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸுன்றது ஒரு டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸுன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் இணைக்கிறா எது எதோட எக்ஸாம்பிள்னு கேட்குறான். ஸோ இதை பற்றி ஓகே பார்க்கலாம், இது ஒன்று மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடலாம், கோஆர்டினேஷன் வித் யூனியன். இப்போ நமக்கு வந்து கிரெடிட்டு மார்க்கெட்டிங் இது ரெண்டுமே வந்து யூனியனில் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனே வேண்டாம், விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன் வித் ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்லேயும் வந்து மார்க்கெட்டிங்கும் இல்லை சரி, கிரெடிட்டிங்கோ இல்லை கிரெடிட்டோட லிங்க் பண்ணுறதும் சரி, ரெண்டுமே வந்து ஃபெடரேஷன் கிடையாது. ஸோ இதையே விட்டுடலாம். அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுதுன்னா ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் மேட்ச் ஆகுது. ஓகே, ஓரளவுக்கு. இப்போ இன்னும் ஒரு புது விஷயம் இன்னைக்கு கற்றுக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARCRC அப்படின்னு சொல்லி சொல்வோம். அதாவது ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி. இந்த கமிட்டி வந்து RBI செட் பண்ணுச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடப்பையோட தலைமையில் இந்த கமிட்டி வந்து செட் பண்ணாங்க. இந்த கமிட்டி வந்து 1966 ஆரம்பித்தாங்க, 1969 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கொடுக்குற கிரெடிட் பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு போய் ரீச் ஆகாமல் அது மிடில் மேனில் இல்லை லார்ஜர் லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இல்லை லார்ஜர் ஃபார்மர்ஸ் கிட்ட, ஸோ இப்படியே போய் ரீச் ஆகுது. ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸும் வந்து பெனிஃபிட்ஸ் ஆகணுன்றது, அது இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பார், என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் சிஸ்டமை மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸோட லிங்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் கொண்டு வந்தால் அப்போ நம்மளோட கிரெடிட் சிஸ்டத்தை பற்றி நம்ம மார்க்கெட்டிங் டீம் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அண்ட் அது வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற க்வெஸ்சன்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த கமிட்டியை பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் நாம் முன்னாடி பார்த்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன்லையும் வந்து இந்த க்வெஸ்சன்ஸை வந்து பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். இதே மாதிரியே ARCRC அதாவது ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி வந்து நம்மளோட 5-year பிளானில் 4th 5-year பிளானில் இருக்கும். ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஹிண்ட். ஓகே ஃபைன், இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 19, கூட்டுறவுகளின் இலக்கிற்கான முடிவினை எடுப்பது. அதாவது கோல் டெசிஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இஸ் டேக்கன் பை. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸோட ஒரு கோல் டெசிஷன்ஸ் வந்து யார் எடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா மிடில் மேனேஜ்மெண்ட், லோயர் மேனேஜ்மெண்ட், அப்பர் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் டி ஆல் த அபோன் இருக்குது. ஸோ யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மேனேஜிங் கமிட்டி இருக்குல்ல, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஃபார்ம்ஸ் அ மேனேஜிங் கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் போடுறதுக்கு பவர் இருக்கும், அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மேனேஜிங் கமிட்டி தான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான செய்வாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து அப்பர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா ஃபைன், இப்போது லாஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு க்வெஸ்சன். ஸோ பார்க்கலாம், இஸ் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 20. செய்தியை வார்த்தைகள், படங்கள், சின்னங்கள், அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல். அதாவது த ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் த மெசேஜ் இன்டு வேர்ட்ஸ், பிக்சர்ஸ், சிம்பிள்ஸ், சைன்ஸ் ஆர் சம் அதர் ஃபார்ம் இஸ் நோன் ஆஸ். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு ஐடியாவை ஒரு வேர்ட்ஸாவோ, ஒரு பிக்சர்ஸாவோ, ஒரு சிம்பிள்ஸாவோ மாத்துறதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆன்சர் இஸ் என்கோடிங். அதாவது என்கோடிங் அப்படின்னா, அதாவது கோடிங் நமக்கு வந்து நிறைய படத்துலேயே பார்த்துருப்போம், மெசேஜ் வந்து டீகோட் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க, இல்லை மெசேஜ் என்கோட் பண்ணி அனுப்புறேன் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு டேட்டாவை ஒரு ஃபார்ம்லேருந்து, ஒரு ஃபார்மெட்லேருந்து இல்லை ஒரு கோட்லேருந்து இன்னொன்று மாற்றுறது என்கோடிங். டீகோடிங் அப்படின்னா அதே விஷயத்தை, ஒரு விஷயம் கோடாகி இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப அதோட ஒரிஜினல் ஃபார்மேட்டை கொண்டு வர்றது தான் வந்து டீகோடிங். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தி ஆக்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் தி மெசேஜஸ் இன்டு வேர்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு இதையோ இன்னொரு விஷயமா மாற்றுறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு என்கோடிங். அப்போ டீகோடிங் ஆப்வியஸ்லி ஒரிஜினல் ஃபார்ம் கொண்டு வரது பேர் டீகோடிங். அண்ட் இதில் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ சென்டர் அப்படின்னா அனுப்புகிறவங்க சென்டர், ரிசீவர் அப்படின்னா வாங்குறவங்க ரிசீவர். அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் நம்பர் 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் நம்ம இன்றைக்கி வந்து 10 க்வெஷ்சன்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை.